வணக்கம், நமஸ்கார். ஸ்ரீ ஆர் எம் நாராயணன், தி பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட், சுவாமிஜி சுகதேவானந்தாஜி ஆஃப் தி ராமகிருஷ்ணா மிஷன், ஸ்ரீமதி ஹரிணி வர்மா, செக்ரட்டரி ஆஃப் தி ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயா கேர்ள்ஸ் ஸ்கூல், ரொட்டேரியன் பாபு பேரம், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆஃப் த ரொட்டேரியன் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் 3232, ரொட்டேரியன் ராதிகா சத்யநாராயண, சுவாமிஜிஸ் அண்ட் ஆடியன்ஸ், invited guests of Chennai, Rotarians and other well-wishers, media, but most importantly the lovely children of the school. It's like going back to my school. I feel so wanted, I feel so warmed, I feel so welcomed. So in the anbana varavirpukku mikka nandri. It's our honor that you came here, la solladhinga. You are all doing such wonderful work. Endha edathila namma pandra oru chinna muyarchiyal யாருக்கு நல்லது நடக்கணுமோ அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதே ஒரு உற்சாகமான ஒரு ஒரு தினம். எந்த குழந்தைகளுக்கு நல்ல விதத்தில் எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது, அதை ஒரு சாதாரண முயற்சி மாதிரி எடுத்து காட்டுறது, அந்த முயற்சியில் அவங்கவுங்க ஏரியாவில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்டர்களோ இன்ஜினியர்களோ சயின்டிஸ்டோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ அவங்க எல்லாரும் கூட ஒன்று சேர்ந்து நாங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், அதுக்கு வேணுங்கிற அளவு எல்லாரையும் கூட்டு சேர்த்து யாருக்கு அது பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் ஒத்துழைக்கிறதுக்கு ராமகிருஷ்ணா மிஷன் போல் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனோட கூட்டு சேர்றது. இதுதான் பப்ளிக் சர்வீஸ், இதுதான் பொது நலத்துக்கு உழைக்கிறது. இந்த மாதிரி பொது நலத்துக்கோசம் உழைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோ இண்டிவிஜுவல்ஸோ ஒரு நல்ல காசுக்கோசரம் எல்லாரும் சேர்ந்து வர்றது, ஒத்துழைக்கிறது, டீமாக ஒர்க் பண்ணுறது, அதன் மூலமாக தான் இந்த நாடு எப்பவுமே முன்னுக்கு வந்திருக்கு. தனி நபர் பண்ணிகிட்டே போனால் கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணினா அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் நம் கண் முன்னாட பார்க்க முடியும். இங்கே ராமகிருஷ்ணா சாரதா வித்யாலயா நான் என் ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துருக்கேன். திருச்சியில் படித்தேன், கோவில் சிட்டி பண்ணால் சென்னையிலும் படிச்சிருக்கேன். நான் மேபி 3 வருஷம் படித்தேன் அங்கே அசோக் நகரில் ஒரு ஸ்கூலில் ஃபார் 1 இயர், இங்கே வித்யோதயாவில் ஃபார் 2 இயர்ஸ், 3 வருஷம் சென்னையில் படிச்சிருக்கேன். ஸோ ஃபார் சம் ரீசன் இந்த ஏரியாவில் நான் பஸ்ஸில் இந்த ரூட்டில் நிறைய போயிருக்கேன், சாரதா வித்யாலயா போர்டு பார்த்துருக்கேன். I've heard about it. எங்கள் ஃபேமிலியில் நிறைய ராமகிருஷ்ண மிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்ல புஸ்தகங்கள் வாங்குறதுக்கு ஐ கோன் டு ராமகிருஷ்ண மிட்ஸ் புக் ஷாப் இன் அந்த மயிலாப்பூர் டேங்க் ஏரியான்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு புக் ஷாப் இருக்குது, அங்கேயும் போயிருக்கேன். இதை தவிர லீட்டரான் ஹைதராபாத்தில் இருந்தபோது அங்கேயுமே ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மீட்டிங் ராமகிருஷ்ண மிட்ஸ் எல்டர்லி சுவாமி ரங்கநாதானந்தா. அவரை 2-3 தரம் பார்த்து அவர் பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் ஐ ரீட் லாட் ஆஃப் ரங்கநாதானந்தாஸ் புக்ஸ், பர்டிகுலர்லி பெண்களை பற்றி, விமன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியாவை பற்றி, விமன் வர்ஷிப் இன் இந்தியாவை பற்றி அவரோட புஸ்தகங்கள் இருக்குது. எதுக்கு அதை நான் ரெஃபர் பண்ணுறேன்னா, முதல்ல பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது புது சிந்தனை இல்லை. நம்ம நாட்டில் எப்போதுமே பெண்களுக்கு கல்விக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால தான்
பழங்காலத்தில் கல்விங்கிறது ஒரு ஸ்கூலுங்க இல்லாமல் ஒரு குருகுலமாக இருந்த போதும், அதுக்கும் முன்னாடியும் கூட பெண்கள் பெண்கள் மூலமாக வரக்கூடிய எண்ணங்கள் அவங்களுடைய சிந்தனைகளுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்கோம் நம்ம சொசைட்டின்றது நம்ம மறந்து போகக்கூடாது. இன்ஃபேக்ட் வேதங்கள்லே பழமையாக இருக்கக்கூடிய ரிக்வேதத்தில் வேதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் கூட அதில் 22 வரைக்கும் சியர்ஸ் பெண்கள் இருந்திருக்காங்க. வேதங்களை கொடுத்த பெரியோர்கள் இல்லை, 22 பேர் பெண்கள். ஸோ வேதம் இஸ் நாட் கிவன் பை மென் அலோன். பெண்களையும் வேதத்துக்கு உகந்த வாக்குகளை கொடுத்ததாக நம்ம கருதி அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வேதங்களில் இருக்கக்கூடிய சில விரிவுரைகளையும் எடுத்து சொன்னது பெண்கள்ன்றதை நம்ம முதலேந்தே ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பரம்பரையில் நம்ம இன்னைக்கு ராமகிருஷ்ணா மிஷன் மூலமாக கூட அன்னை சாரதா மாதாவை பற்றி கூட நம்ம எத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆக்சுவலாக ப்ளீஸ் கரெக்ட் மீ, நான் அதிக பிரசங்கத்தமாக ஒன்றும் சொல்லிடக்கூடாது. தேர் வாஸ் எ டைம் வென் தி கிரேட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சுவாமிஜி ஹிம்செல்ஃப் கன்சிடர்ட் மாதா சாரதாஸ் குரு. அவங்களை அப்படி ஒரு வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களே எவ்வளோ எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவங்களா இருந்திருக்கணும்ன்றது தான் முக்கியம். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா கொஞ்சம் தீவிரமாக கொஞ்சம் முயற்சி எடுத்து இன்டென்சிவாக சர்ச் பண்ணோம்னா விமன் இன் த ரோல் ஆஃப் பில்டர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் நம்ம நாட்டில் எப்போதுமே இருந்திருந்திருக்கு. அதனால சில காரணங்களால் நடுவில் ஆக்சஸ் டு எஜுகேஷன் கேர்ள் சில்ட்ரனுக்கு இல்லாமல் போனதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரிப்பட்ட நல்ல மனிதர்களின் முயற்சியால், நல்ல நிறுவனங்களின் முயற்சியால், நல்ல இன்ஸ்டிடியூஷன்களின் முயற்சியால் பெண்களுக்கு பணம் இருந்தால்தான் பள்ளின்னு இல்லாமல் பணம் சுமாராக இருக்கக்கூடிய வீடுகளிலேருந்து வர பெண்களுக்கு கூட நல்ல தரமான கல்வி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ராமகிருஷ்ண மிஷன் நடத்துறத பத்தி ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல்னா ஏதோ முதல்ல ஒரு பணம் போட்டுட்டோம், அந்த ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் வந்துட்டாங்க, நடத்திட்டு போக முடியுன்ற பாசிபிலிட்டி இல்லை இன்னைக்கு தேதிக்கு. ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கவர்மெண்டோடைய சட்டத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு வருஷமும் சேலரி கொடுக்க வேண்டியதுக்கு ஏற்பாடு பண்ணணும், சேலரி பே கமிஷன் சொல்ற மாதிரி அந்த லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பணம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மாடர்ன் வசதிகளுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு அதை பண்றதுக்கு தான் ராமகிருஷ்ணா மிஷனால முடிஞ்சதையும் பண்ணிக்கிட்டு ரோட்டரியும் உதவுறதுக்கு வந்திருக்காங்க. நவீன கல்வின்றது எல்லா விதத்திலையும் இன்னைக்கு கம்ப்யூட்டரும் வேணும், மியூசிக் நாலேஜும் வேணும், மேத்தமேட்டிக்ஸும் மாடர்ன் டெக்னிக்ஸ் எடுத்துட்டு வரணும். இதுக்கெல்லாம் கூட டீச்சர்ஸ்க்கு தகுந்த ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். ஸோ எவ்ரி டைம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துறதுல அதிகப்படியாக செலவு இன்க்ரீஸ் பண்ண பண்ண தான் நல்ல கல்வி நல்ல தரமான கல்வி மக்களுக்கு கிடைக்கும். அந்த முயற்சியும் இங்கே நடந்துட்டுருக்கு. இது நார்மலாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மாத்திரமா அப்படின்னா இல்லை, நம்ம சொசைட்டியில் நம்ம குடும்பத்தில் கூட எல்லா விதமான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. நம்ம அண்ணன் தம்பியிலேயே எத்தனையோ அடுக்கா தங்கைகள்லேயே எத்தனையோ வித்தியாசம் இருக்கும். ஆனால் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போக வேண்டிய டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய முயற்சி தான் நம்ம குடும்பத்துலேயும் நம்ம பண்ணுறோம். நம்ம வீட்லேயே அடிக்கடி சண்டை வரும், அம்மா என்ன கூட அவங்க குறைச்சி தான் பண்ணியிருக்கா, ஏன் அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கேன் கொடுக்கறதில்ல, இந்த மாதிரி சர்ச் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். ஆனால் யாரையும் தாழ்த்தாமல் தாழ்த்தி பேசாமல் என்னோட கெப்பாசிட்டி குறைச்சலாக இருக்கவங்களுக்குன்னு ஒரு இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அந்த முதல் லைனை மாத்திரம் நம்ம எப்போதும் சொல்லிட்டு போய்டுறோம். அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் பாரஃப்ரைஸ் பண்ணுறேன், எக்ஸாக்ட் கோட்டு சொல்லலை, யாரையும் குறைவாக பார்க்குறதும் இல்லை, யாரும் உயர்வாகவும் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் மதிப்போடு பார்த்துட்டு விட்டுருணும் அப்படிங்கிறது தான் அந்த நீங்கள் யாரோ முடிஞ்சால் நீங்கள் தமிழ் ஸ்காலர் இங்கே இருந்தால் கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள். யாரையும் ஆ கனியன் பூங்குன்றனார் சொன்னது தான், அந்த ஃபுல் வேர்ஸ் சொல்லுங்கள், யாதும் ஒரே யாரோ யாவரும் கேளீருங்கிறதோட ஃபுல் வேர்ஸ் சொல்லுங்கள் யாராவது.
அதை தவிர இன்னும் கேட்கப்படுது. பெரியோரை இதாகவும் பார்க்கக்கூடாது, சிறியோரை இகழ்ந்ததாகவும் பார்க்கக்கூடாதுன்னு வருது. ஐம் சாரி, நான் ஃபுல் கோட் கொடுக்க முடியாமல் இருக்கேன், பட் நீங்கள் டெஃபினட்டாக அதை போய் பாருங்கள். அதோட அர்த்தம் என்ன? நம்மள இருக்கக்கூடிய பண்புகள் உயர்வாக இருக்கக்கூடிய, தகுதிகள் உயர்வாக இருக்கக்கூடிய, இல்லை ஆல்ரெடி கெப்பாசிட்டி நல்லா இருக்கக்கூடியவரை பார்த்து ஐயோ இவங்களுக்கு புரியுங்க அப்படின்றதோ, இல்லை ஒன்றும் இல்லாதவரை ஏளனம் பண்ணுறதோ, சின்னவங்க எங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்போ யாவரும் கேளீர் ஆவீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அவரோட கன்னியன் பூங்குறன்றனருடைய ஃபுல் வேர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதுதான் அது வேர்ஸ். எதுக்கு அதை நான் சொல்கிறேன்? இன்னைக்கு டிஸ்லெக்சிக் குழந்தைங்கன்றது நம்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு, நோட்டீஸ் பண்ணுறோம் நம்ம. முன்னெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், முடியாது இந்த பையனுக்கு, இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரிங்க, அவங்களை போட்டுருங்க, ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, ரொம்ப தப்பு. அவங்களையும் கெப்பாசிட்டி இருக்கு, அவங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஸ்கூல் கொடுக்கணும். இன்னைக்கு டிஸ்லெக்சிக் சில்ட்ரனை கூட இவங்க மெட்ராஸ் டிஸ்லெக்சிக் அசோசியேஷன் மூலமா நீங்க ஹெல்ப் பண்ணி கிளாஸ் ரூம்ல அவங்களையும் கூட உட்கார வச்சுக்கிட்டு கற்றுக் கொடுத்தா அவங்களும் நல்லா முன்னேறுவாங்க. நம்மளையும் நம்ம வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு லெஸ்ஸர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குழந்தைய நம்ம கூட வச்சுக்கிட்டா அவங்க கெப்பாசிட்டியும் வளரும், அவங்களும் சொசைட்டியில் ரெஸ்பெக்டபுளாக ஈக்குவலாக இருக்க முடியுன்ற அந்த எண்ணம், தட் இஸ் கால்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் முதல் கட்டாக அவங்களுக்கும் நம்ம ஸ்தானம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அதுதான் உங்களோட கரிக்குலம் மூலமாக நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. கிளாஸ் ரூமில் அந்த கரிக்குலமையும் சேர்த்து போட்டு நடத்தினா அந்த கிளாஸில் எல்லா குழந்தைகளும் ஈக்குவலாக ஒரு மனிதாபிமான கொள்கையுடன் முன்னே வர முடியும்ன்றது. அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி தட் எல்லாருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மாத்திரம் கம்ப்யூட்டர் கொடுத்து, நல்ல டீச்சர் கொடுத்து, நல்ல எக்ஸாமினேஷன் கொடுத்து, எக்ஸாமில் டாப் ஆகிட்டாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து, பணத்தை கொடுத்து அதெல்லாம் பண்ணுறதோடு இல்லாமல் இதையும் பண்ணினா சொசைட்டி நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு முயற்சி இப்போ இங்கே எடுத்து அதுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் உதவி, அதுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்து எப்படி பண்ணணுன்றதை காமிச்சு கொடுக்கறதுனால எல்லாரும் நம்மளுக்கும் ஒரு ஸ்தானம் இருக்குது, நம்மளுக்கும் ஒரு பொசிஷன் இருக்குது சொசைட்டியை, நானும் நல்லா முன்னேறலான்ற அந்த தன்னம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த முயற்சி. இது ரொம்ப நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. அதுவும் சாரதா வித்யாலயா மாதிரி ஒரு ஸ்கூலில் எடுத்ததுனால நம்மளுடைய சுவாமிஜிஸ் எல்லாரோடைய அட்டென்ஷனும் கருத்தும் நம்ம மேலே இருக்கும்ன்ற அந்த நம்பிக்கையும், தெய்வத்தின் அருள் இல்லாமல் இது நான் டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் சொல்கிறேன், பெருமையோடு சொல்கிறேன், ஆழ்ந்த நம்பிக்கையோடு சொல்கிறேன். தெய்வத்தின் அருள் இல்லாமல் நம்ம தான் எல்லாம் பண்ணுறோன்ற அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பலவிதமான இன்சிடென்ட்ஸ் மூலமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம ரோலே இல்லை, ஆனால் அதில் நம்ம ரோல் நடந்துட்டு தான் இருக்கணும். எனக்கு ரோல் இல்லைன்னு உட்கார முடியாது. டெஃபினட்டாக நம்ம ரோலை நம்ம மனசு முழுமையாக கருத்து செலுத்தி பண்ண வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது, குழந்தைகளுக்கும் இருக்குது, ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண்களுக்கும் இருக்குது. நீங்கள் இங்கே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு கல்வியை எடுத்துக்கிட்டே இந்த சொசைட்டியில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனால் எங்கேயும் மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு இது இருக்கணும். உதாரணமாக சொல்லுவாங்க, மூட்டையை தூக்கிட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், அந்த மூட்டையை தலையில் சுமந்துட்டு உட்காந்துட்டு இருந்தாரன் யாரும், ஏன் ஐயா அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு. ஆனால் ஏன் மூட்டை நான் தூக்கிட்டு தானே போனேன், நான் போனால் தானே, இல்லைங்க ட்ரெயின் நம்ம எல்லாரையும் தூக்கிட்டு போது, நம்ம மூட்டையும் தூக்கிட்டு போது, நீங்கள் அதை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி கடவுள் நம்ம எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, நம்ம தான் ஏதோ பண்ணுறோன்ற அந்த எண்ணம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் நம்ம முழுமையாக கடமையாக இதை நான் பண்ணி ஆகணும், என்ன என்னோட ரோல் அது. சரி இத்தனை பண்ணியிருக்கேன், வந்திருக்கு ரிசல்ட்டு, வரட்டும் ரிசல்ட் வந்துட்டே இருக்கும், நம்மளும் பண்ணிகிட்டே போயிட்டே தான் இருக்கணும். அதனால எனக்கு இதில் என்ன இருக்குது, இதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வேணும். அதுதான் இவங்களுக்கு, உங்கள் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கொடுத்து ரோட்டரிக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னைக்கு எல்லாரும் கைத்தட்டுவாங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, பட் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து எனக்கு கிடைச்ச அந்த நன்மை
நம்ம இன்னொரு 10 பேருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்களும் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் நீங்களும் அந்த எண்ணத்தை மனத்தை மனசுல வளர்த்துக்கிட்டே இருந்தாதான் உங்க சமயம் வரும்போது நீங்களும் அந்த மாதிரி 10 பேருக்கு பண்ண முடியும். இதை பண்ண வைக்கிறதுக்கான நம்மளுக்கு தகுதியோ பண்ண வைக்கிறதுக்கான அந்த சப்ஸ்டன்ஸோ நம்மளுக்கு அதுக்கான பொருளோ அதுக்கான பணமோ நம்மளுக்கு கிடைக்குமா? வரும், வர பணத்தை வச்சுட்டு நம்ம பண்ணுவோம். அதுக்குன்னு ஓவர ஆசைப்பட்டுட்டு நம்ம இன்னும் நிறைய எனக்கு கிடைச்சாதான் நான் பண்ண முடியும் அப்போ வரைக்கும் நான் பண்ண முடியாதுன்னா நம்ம நாட்டில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஏழைகளாக இருக்கிறவங்க கூட கொஞ்சமான பர்மம் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரூபானால என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கலையே, நம்ம கொடுக்கணும். 4 பேருக்கு அதனால உபயோகமாக இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் பர்டிகுலர்லி ஸ்ரீராம நவமியும் போது நம்ம எல்லாருக்கும் வீட்டு வாசலில் முன்னே இருந்தது பழக்கம் இருக்கா எனக்கு தெரியாது, பெரிய பானையில் தண்ணி வச்சு வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு சொல்லுவாங்க, எடுத்து கொடு, இல்லை நீர்மோர் கரைச்சி கொடு, பானகம் கரைச்சி கொடு, ஒரு விசிறி கொடு, எதை சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? அந்த வெயிலில் போகக்கூடிய ஒரு நபருக்கான ஒன்றுகிட்டேருந்து ஒரு ஆஹா தாகசாகத்தையாக தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கான அந்த அந்த ஒரு தருணம், நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒரு தருணம் நம்மளுக்கு நல்லது பண்ணும், நம்மளுக்கு நல்லது. இந்த மனசு நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். ஆஹா, நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் அந்த மோறு நாள் இன்னைக்கு எனக்கு வெண்ணையாக கிடைச்சாதான் நான் பண்ணுவேன், மோறு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த மோருக்கும் ஒரு உபயோகம் இருக்கு. அதனால நிறைய கோடி கோடியாக சம்பாதிச்சாதான் தர்மம் பண்ணுவேன்றதும் இல்லை, கொஞ்சமாக பண்ண முடிஞ்சாலும் பண்ணணும், ஆனால் பண்ணணும். இன்னும் ஒரு 3 பேருக்கு உபயோகமாக இருக்கணும், 10 பேருக்கு உபயோகம் இருக்கணும். நம்ம அளவில் நம்ம பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய அவங்க எல்லாருக்கும் ஒரே அளவு திறமையோ ஒரே அளவு பணமோ இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க தகுந்தபடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது நான் பெரிய உபதேசம் நான் சொல்ற நினைச்சுக்க வேண்டாம், ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த எண்ணம் டெஃபினட்டா மனசுல இருக்கணும். உங்களுக்கு கிடைச்ச அந்த நல்ல அனுபவங்கள், உங்களுக்கு கிடைச்ச அந்த நல்ல அனுபவங்கள், உங்களுக்கு நல்லவர்கள் வந்து உங்க ஸ்கூல்ல நல்லது பண்ணி கொடுக்குறாங்க, இந்த எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல இருந்துச்சுன்னா நம்மளும் வயசில் கொஞ்சம் பெரியவங்களை ஆன பிறகு படிக்கும்போதோ சம்பாதிக்கும்போதோ இல்லை வேலையில் இருக்கும்போதோ ஒரு தொழில் பண்ணும்போதோ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளால் ஏதாவது உபயோகம் பண்ண முடியுமான்ற அந்த எண்ணத்தோடு இருந்தோம்னாலே நம்ம நாடு இன்னும் நல்லா முன்னேறும். பெரியவர்கள் சுவாமிகள் எல்லாரும் இருக்கும்போது நான் பெரிய உபதேசம் பண்ணக்கூடாது, ஆனால் மனசில் ஒரு எண்ணம் வந்தது அது உங்ககிட்ட பங்கேற்கணுன்றதுனால பேசினேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. எப்போதுமே பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளோடு வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் அது ஒரு எனர்ஜைசிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் கருதுவேன். இன்னைக்கு ஃபுல் எனர்ஜி ஆல்சோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் சுவாமி ராமகிருஷ்ணன். நார்மலி ஐ அவாய்ட் கோயிங் ஃபார் ரோட்ரி அண்ட் லைன்ஸ் அண்ட் அது திங்ஸ், நாட் தட் ஐ அண்டர் எஸ்டிமேட் தம், பட் somehow I think I may not be able to gel with all that, but I still broke that norm and came today. I am extremely grateful to you for having given me this opportunity. I feel very gratified in the sense and energized to be in the presence of Swami Ramakrishna and also Ma Sharada Devi. So thank you very much for this opportunity, and I wish all your projects the very best. Dyslexic Association, also Madras Association, for your extremely good dedicated work on this ground. And in the school la padikkakoodiya ovvoru girl child ku enoda or request, iniki defense minister vandirukanga paarunga inspiration adha illa, nama naatla 1.4 million sonnaangala avu ivlo periya or sainaila pengal romba korchala dhaan irukanga. நீங்கள் நிறைய பேர் ஆர்மிலையோ ஏர்ஃபோர்ஸ்லையோ நேவிலையோ வந்து சேரணும். இன்னைக்கு இங்கே உங்களை இந்த யூனிஃபார்மில் பார்க்குறேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு உங்களில் நிறைய பேர் சாலிட் ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் நேவி யூனிஃபார்மில் வருவீங்களா? சேர்வீங்களா? வெரி குட், தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த்.